UFC 298 மெயின் கார்ட் ஃபைட்டர்ஸோட அடுத்த பாசிபிள் மேட்ச் அப்ஸ் பத்தி இந்த வீடியோவில் பார்ப்போம். UFC ஃபெதர்வெயிட் சாம்பியன் ஈலியா டோபோரியாக்கு ரெண்டு பாசிபிள் மேட்ச் அப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வோல்கனாஸ்கி கூட ஒரு ரீமேட்ச். வோல்கனாஸ்கிக்கு இன்கேஸ் ஒரு 6 மந்த் எனக்கு டைம் ஆஃப் வேணும் அந்த மாதிரி பிளான் பண்ணாருன்னா இயர் எண்டுக்குள்ள அவருக்கு எப்படியாவது அந்த ரீமேட்ச் வந்துட்டு புக் பண்ணிடலாம். இல்ல ஒரு லாங் டைம் ஆஃப் எனக்கு வேணும், நான் நெக்ஸ்ட் இயர் தான் வந்துட்டு ஃபைட் பண்ண வருவேன் அந்த மாதிரி வந்துட்டு வோல்கனாஸ்கி சொல்லிட்டாருன்னா மேக்ஸ் ஹாலோவே தான் நெக்ஸ்ட் பாசிபிள் மேட்ச் அப்ப இருக்க போது. மேக்ஸ் ஹாலோவேக்கு UFC 300 ஜஸ்டின் கேஜியோட ஃபைட் இருக்கு. ஆனா அதுல வந்துட்டு அவர் வின் பண்ணாரோ லூஸ் பண்றாரோ அதெல்லாம் இப்ப பிரச்சனையே கிடையாது. இன்கேஸ் அவர் வந்துட்டு ஜஸ்டின் கேஜியை பீட் பண்ணிட்டாருன்னா அவர் இஸ்லாம் கூட ஃபைட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஆனா அவர் இன்கேஸ் லூஸே பண்ணாலோ திரும்ப அவர் ஃபெதர் வெயிட்டுக்கு வந்துட்டு ஈலியா டோபோரியாக்கும் மேக்ஸ் ஹாலோவேக்கும் வந்து ஒரு ஃபைட்டை புக் பண்ணலாம். இந்த வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா UFC ஃபைட் நைட்ல யாயிர் ராட்ரிகஸும் பிரையன் ஆர்டேகா வந்து ஃபெதர் வெயிட் டிவிஷன்ல ஃபைட் பண்ண போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வோல்கனாஸ்கி மேக்ஸ் ஹாலோவே கிட்ட ஆல்ரெடி தோத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மேக்ஸ் ஹாலோவேல இந்த டிவிஷன்ல இன்னும் இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் சான்ஸே கொடுக்க கூடாது. யாயிர் ராட்ரிகஸ் பிரையன் ஆர்டேகா இவங்க ரெண்டு பேரும் இன்னும் நிறைய கண்டெண்டர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி மறுபடியும் ஒரு வின் ஸ்ட்ரீக் வந்து டெவலப் பண்ணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இலியா டோபோரியா வந்து சான்ஸே கொடுக்கணும். ஃபார்மர் UFC ஃபெதர்வெயிட் சாம்பியன் வோல்கனாஸ்கிக்கு அடுத்து பாசிபிள் ஆப்போனன்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டோபோரியா தான். இப்பதான் அதை பத்தி பேசியிருந்தோம். அவர் வந்துட்டு இன்கேஸ் நான் வந்துட்டு ஃபெதர்வெயிட்ல ஃபைட் பண்ணது போதும் எனக்கும் ஏஜ் ஆயிட்டு இருக்கு, நான் லைட் வெயிட் டிவிஷன் போய் இன்னும் என்ன டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், புது காம்படிஷன் எனக்கு வேணும் அந்த மாதிரி நினைச்சாருன்னா அது கண்டிப்பா நம்ம ஃபேன்ஸ்க்கு பயங்கரமான ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க சார்ல்ஸ் ஒலிவேரா, ஜஸ்டின் கேஜி, டஸ்டின் போரியே, சாண்ட்லர், மேபி கானர் கூட வந்துட்டு வோல்கனாஸ்கி ஃபைட் பண்ண ரெடியா இருக்கலாம் லைட் வெயிட் டிவிஷன்ல. இந்த மாதிரி நிறைய புது ஆப்ஷன்ஸுமே இருக்கு. அவர் வந்துட்டு இந்த இயர் அண்ட் ஃபுல்லா கூட வந்துட்டு அவர் நல்லா ரெக்கவரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் நான் வந்து லைட் வெயிட்ல டெபியூட் பண்ண போறேன் அந்த மாதிரி கூட அவர் நினைச்சாருன்னு பண்ணலாம். என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து இந்த லைட் வெயிட் ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஆனா டொபோரியா வந்து அவரை நாக் அவுட்டே பண்ணிட்டனால வோல்கனாஸ்கி ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு டொபோரியா கூட தான் மோஸ்ட்லி வந்து ரீமேட்ச் பண்ற மாதிரி தெரியுது. UFC மிடில் வெயிட் கண்டர்ல ராபர்ட் விட்டேக்கரோட நெக்ஸ்ட் பாசிபிள் மேட்ச் அப்னு பார்த்தோம்னா ஷான் ஸ்ட்ரிக்லாந்து தான் பெர்ஃபெக்டா தெரியறாரு. இவங்க ரெண்டு பேருமே வந்து டிரேக்கஸ் டூப்ளசிஸ் கிட்ட லூஸ் பண்ணிருக்காங்க. UFCயுமே DDP வர்சஸ் இசி தான் நெக்ஸ்ட் மிடில் வெயிட் சாம்பியன்ஷிப் ஃபைட்டா வந்து புக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது விட்டேக்கர் வர்சஸ் ஷான் ஸ்ட்ரிக்லாந்து வந்து ஒரு நம்பர் ஒன் கண்டர் மேட்ச் ஆக்கிடலாம். பாலோ காஸ்டாவோட நெக்ஸ்ட் பாசிபிள் மேட்ச் அப் ஹாம்ஸா சிமையா ஃபைட் வந்து ரீபுக் பண்றதுதான். ஹாம்ஸா சிமையா இப்ப மிடில் வெயிட் டிவிஷன்ல 11th பொசிஷன்ல இருக்காரு. அப்படி பார்க்கும்போது அவரை ராபர்ட் விட்டேக்கர் கூட இப்ப உடனே மேட்ச் பண்ண முடியாது, ஏன்னா ரேங்கிங் ரொம்ப தூரமா இருக்கு. ராபர்ட் விட்டேக்கர் ரொம்ப கீழே ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் அவர் ராபர்ட் விட்டேக்கரோட சேலஞ்சர் வந்து ஹாம்ஸாட்ட சொல்லவே இல்ல. காஸ்டா வர்சஸ் ஹாம்ஸாட் கண்டிப்பா எல்லா ஃபேன்ஸுமே எக்ஸைட் ஆவாங்க. ஹாம்ஸாட் வந்து ஜூன்ல சவுதி அரேபியா கார்ட்ல வந்து ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பாலோ காஸ்டாக்கு அந்த சவுதி அரேபியா கார்ட் டைம் லைன் வந்து செட் ஆச்சுன்னா அவர் ஹாம்ஸா சிமையா ஃபேஸ் பண்றதா சூப்பரான ஆப்ஷன். ஏன்னா இப்பதான் விட்டேக்கர் கூட வேற அவர் தோத்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது திரும்ப பாலோ காஸ்டா அந்த ஹைப்ப கொண்டு வரணும்னா ஹாம்ஸாட் மாதிரி ஒரு ஆள் கூட இப்ப அவர் ஃபைட் பண்றது அவருக்குமே நல்லது. இன்கேஸ் பாலோ காஸ்டா வரலைனா ஹாம்ஸாட் சிமையா வந்து ஜெரட் கனநீரை வந்து ஃபைட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜெரட் கனநீர் வந்து ஹாம்ஸாட் ஃபைட் வேணும்னு சொல்லிட்டு அவர் இப்ப ஒரு சைட் கால் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. பாலோ காஸ்டா வர்சஸ் ஹாம்ஸாட் மட்டும் இன்கேஸ் புக் ஆச்சுன்னா இது கண்டிப்பா ஒரு 5 ரவுண்ட் ஃபைட்டா இருக்கணும். ஏன்னா 3 ரவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஹாம்ஸாட் வந்து எப்படி அந்த ஸ்கோர் கார்ல எஸ்கேப் ஆயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அவரோட ஆக்சுவல் கார்டியோ 5 ரவுண்ட்ல நம்ம செக் பண்ணி ஆனோம். ஏன்னா செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்லயே அவரோட கார்டியோ வந்து நல்லாவே அடிவாங்குது. அப்படி பார்க்கும்போது 5 ரவுண்ட் வந்து பாலோ காஸ்டா மாதிரி ஒரு ஆள் கூட போட்டாதான் ஹாம்ஸாட் சிமாவுக்கு அது வேற லெவல் டெஸ்டா இருக்க போது. வெல்டர் வெயிட் கண்டெண்டர் ஜெஃப்னிலோட நெக்ஸ்ட் பாசிபிள் மேட்ச் அப்னு பார்த்தோம்னா UFC 299 கில்பர்ட் பர்ன்ஸும் ஜாக் டெல மெடலேனா வந்து ஃபைட் பண்ண போறாங்க. அந்த ஃபைட்ல யார் லூஸ் பண்றாங்களோ அவங்க வந்து ஜெஃப்னில் கூட வந்து மேட்ச் பண்ணலாம். ஆனா கில்பர்ட் பர்ன்ஸ் வந்து என்ன ஒரு பெரிய பிரச்சனை இப்பன்னா அவர் இனிமே அந்த சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறதாவும், இன்கேஸ் அவர் சாம்பியன்ஷிப் கண்டென்ஷன்ல இனிமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அவர் ரிட்டையர் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பாட்காஸ்ட்ல இப்ப சொல்லியிருக்காரு. அதனால மேபி ஜாக் டெல மெடலேனா வந்து இன்கேஸ் லூஸ் பண்ணிட்டாருன்னா அவர் கூட ஜெஃப்னில் கூட வந்து மேட்ச் பண்ணலாம். வேர்ல்ட் ரைட் கண்டெண்டர் இயன் கேரி கண்டிப்பா கோபி கவிங்டன் தான் வந்து ஃபேஸ் பண்ணும். கோபி கவிங்டன் ஒன்னா ஏஜ் ஃபைட்டர்ஸ் தான் ஃபைட் பண்றாரு, இல்லைன்னா சாம்பியன்ஷிப் மட்டும் தான் ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த டாப் ரேங்கிங்லயே இருக்காரு இன்ஆக்டிவா இருந்துமே. அப்படி பார்க்கும்போது இந்த அப்கமிங் ஃபைட்டர்ஸ் எல்லாம் அவர் யாரையாவது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இன்கேஸ் இயன் கேரியை வந்து கோபி வந்து ஃபேஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா ஷவுகாட்டையும் வந்து கோபி கூட மேட்ச் பண்ணி தான் ஆகணும். கோபி கவிங்டன் டாப் ஃபைவ்ல டிசர்விங் தான் சொல்லிட்டு ஃபேன்ஸ் நமக்குமே அவர் ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அதனால அப்கமிங் ஃபைட்டர்ஸ் யாரையாவது அவர் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இயன் கேரிக்கும் கோபி கவிங்டனுக்குமே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால இந்த ஃபைட்டை இப்ப மேக் பண்ணாங்கன்னா நல்லா செல் பண்ணவும் முடியும். இயன் கேரிக்கு ஆக்சுவலா நிறையவே ஆப்ஷன் இருக்கு. இயன் கேரி வந்து ஒன்டர் பாய் ஃபைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங் வந்து கால் அவுட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஷான் ரேடி இருக்காங்க, அதுக்கப்புறம் விசென்டே லூக்கே இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸுமே இருக்கு. இயன் கேரி வந்துட்டு கொஞ்சம் இந்த ஸ்ட்ரைக்கர்ஸாவே வந்து ஃபைட் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஆக்சுவல் கிரவுண்ட் கேம் உள்ளவங்களை ஃபேஸ் பண்ணாருன்னா அவர் எந்த அளவுக்கு வந்து கிரவுண்ட்ல வந்து ஹேண்டில் பண்றாரு, டேக் டவுன் டிஃபென்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளுமே வந்து செக் பண்ண முடியும். பேண்டம் வெயிட் கண்டர் மெராப் டுவாலஷ்விலியோட நெக்ஸ்ட் பாசிபிள் மேட்ச் ஆஃப் வந்து சாம்பியன்ஷிப் ஃபைட் தான்.
ஷானா மேலே வர்சஸ் சீட்டா வேற ஏசி 299 ஃபைட்ல யாரு சாம்பியனா இருக்காங்களோ மெராப் தான் வந்து அடுத்து ஃபேஸ் பண்ண போறாரு. ஹென்றி சிவோடாவுக்கு பெர்ஃபெக்டான ஆப்ஷன் ரிட்டையர்மெண்ட் தான். அவர் இதுக்கு மேல அவரோட லெகசியை டேமேஜ் பண்ணிக்க கூடாது. அவர் ஆல்ரெடி டபுள் சாம்பியனா இருந்து ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட்லாம் இருந்தாரு. அவரோட பிரைம்ல போய் ரிட்டையர் ஆயிட்டு இப்ப தேவையெல்லாம் வந்து இவங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணி பேக் டு பேக் ரெண்டு லாசஸ் ஆயிருச்சு. இதுக்கு மேல அவர் இன்னுமே கண்டினியூ பண்ற ஃபைட்டிங்னு சொன்னார்னா லோவர் ரேங்கிங்ல இருக்கிற கண்டெண்டர்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணி இன்னுமே பயங்கரமா ரிஸ்க் எடுக்க போறாரு அவர் லெகசி ரிலேட்டடா. அதனால அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதா ஒரு பெர்ஃபெக்டான ஆப்ஷன். UFC 300 மெயின் இவெண்ட் லைட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்க்கு அலெக்ஸ் பெரேராவோ ஜமால் ஹோலோ வந்து ஃபைட் பண்ண போறாங்க. இந்த நியூஸ் அனௌன்ஸ் ஆனமே நிறைய ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா யூஎஃப்சி வந்து ஏதோ புதுசா ஒரு சூப்பரான மேட்சப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஏதோ பெரிய மேட்சப் இருக்கு, அந்த மாதிரியே தான் வந்து பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அலெக்ஸ் பெரேரா வர்சஸ் ஜமால் ஹோலோ வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஃபைட் தான். 301 வந்து பிரேசில்ல நடக்கனால மேபி அப்ப நடக்க போதுங்கிற மாதிரி நாம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம யூஎஃப்சி வந்துட்டு இசி டிடிபி ஹாம்சா ஜுமா லியோன் அட்வர்ஸ் இவங்க எல்லாரையும் அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு நாம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மேட்ச் அப் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் டேனா வெயிட்டுமே வந்து பில்டப் கொடுத்துட்டு இருந்தாரு. இங்க பின்னாடி நடக்கிற விஷயத்தையெல்லாம் வச்சுட்டு நாம ஒரு டாக்குமெண்ட்ரியா கூட எடுக்கலாம் இந்த லெவலுக்கு பேசிட்டு இருந்தாரு. கடைசியில அதை எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு மேட்ச் அப் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இது கண்டிப்பா ஒரு சூப்பரான மேட்ச் அப் தான். ஆனா இவர் தேவையில்லாம அதை பில்டப் கொடுத்துட்டு ஃபேன்ஸ் ஓவரா எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டு இந்த ஃபைட் அனௌன்ஸ் பண்ணனால கண்டிப்பா எல்லாருக்குமே அதுதான் டென்ஷன் ஆயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இது சூப்பரான ஃபைட் தான். அலெக்ஸ் பெரேரா தான் பாத்தீங்கன்னா இப்ப யூஎஃப்சிலேயே டாப் த்ரீனே கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு 3-4 மந்த்ஸ்க்கும் அவர் பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் த டிவிஷன் அவர் ஃபைட் பண்ணிட்டே இருக்காரு. அந்தந்த ஃபேன் பேஸ் வேணா அதை ஒத்துக்க மாட்டேங்க இவர் இப்ப டாப் த்ரீல இருக்காருன்னு. ஆனா அவர் யார் யாரெல்லாம் ஃபைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நீங்களா போய் செக் பண்ணி பாருங்க. இப்படி 3-4 மந்த்ஸ்ல அவர் வந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்கறனால நமக்கும் நிறைய புது மேட்சப்ஸ் எல்லாம் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அவருமே வந்து லெகசியை வந்துட்டு பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா யூஎஃப்சி 300 ஃபைட் பண்றதுக்கு அவர் வேர்த்தியான ஒரு ஃபைட்டர் தான். யூஎஃப்சி எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயம் தான் சொதப்பிட்டாங்க. கோமெயின் இவெண்ட் பாத்தீங்கன்னா ஜாங் வேலி வர்சஸ் யான் ஜானான் வந்து விமன்ஸ் சாம்பியன்ஷிப் தான் வந்து டிஃபெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மைனஸா இருக்க போகுது. ஏன்னா அந்த கார்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்ப்ளோசிவான ஃபைட்ஸ் எல்லாம் இருந்தது. அப்படி பார்க்கும்போது விமன்ஸ் எம்எம்ஏ வந்து கண்டிப்பா மெஜாரிட்டி ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றதே கிடையாது. அந்த உமன்ஸ் ஃபைட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மேக்ஸ் அளவே ஜஸ்டின் கேஜி வேற ஃபைட் பண்றாங்க. அது பயங்கரமான ஒரு எக்ஸ்பிளசிவ் ஃபைட்டா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வர ஒரு கோமெயின் இவெண்ட் இன்னுமே ஜாஸ்தியா இருந்தாதான் ஃபேன்ஸுக்குமே அது பிடிக்கும். அதுமே ஒரு மிஸ் மேட்ச் தான் அவங்க பண்ணதே. அவங்க வந்து ஜஸ்டின் கேஜி வர்சஸ் மேக்ஸ் அளவே கூட வந்து கோமெயின் இவெண்டா வச்சுட்டு இந்த விமன்ஸ் சாம்பியன்ஷிப் அதுக்கு முன்னாடி வச்சிருக்கலாம். அது ஒரு பெரிய மைனஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. டேனா வைட் கொடுத்த பில்டப்புக்கு அந்த பிஹைண்ட் த சீன் அப்படி என்னதான் ஒரு டிஸ்கஷன் நடந்ததுங்கிறத நமக்கும் யாராவது சொன்னாங்கன்னா நமக்குமே உண்மையாலுமே என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். யூஎஃப்சி 298 மெயின் கார்ட் ஃபைட்டர்ஸோட பாசிபிள் மேட்ச் அப், அதுக்கப்புறம் யூஎஃப்சி 300 மெயின் இவெண்ட் பத்தி உங்க ஒபினியன் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டாக் ஷோ தமிழ் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.